நேத்துக்கு விட்டதை இன்னைக்கு பிடிப்பாடுற ஆண்டவரு, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சும்மாவா சொன்னாரு, எப்படி கேள்வி கேட்க போறான்னு பாருங்கடா அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் அழகா நல்ல வெளிச்சம் தர மாதிரி சூப்பரா ஒரு பல்பு கொடுத்தாரு ஆண்டவர். ஆமா, சண்டே எபிசோட்லயே அவர் நியாயம்லாம் கேட்கல, அது நியாயம்னு சொல்ல முடியாது, கதை கேட்டாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே தீபாவளி வைப்ஸ்ல எல்லாரும் பத்தல பத்தல சாங்க்கு அவங்களே கொரியோகிராஃப் பண்ணி ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாங்க. அந்த டான்ஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் பாராட்டினவரு அடுத்து இந்த கேப்டன்சி டாஸ்கை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. அதுல அர்ச்சனா நோ இட்ஸ் நாட் கூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விசித்ராவும் பூர்ணிமாவை தாக்கி உயிர் தோழி கூடவே இருந்துட்டு கெட்டது பண்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன மாயா இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது மாயா ரொம்ப அழகா ஒரு கதை சொன்னாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை ட்ரிகர் பண்ற மாதிரியே இவங்கெல்லாம் பேசினதுனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல நான் பேசிட்டேன். பட் நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணேன், அதை ஒத்துக்கிறேன். ஆனா அது பண்ணதுக்கு காரணம் இவங்க தான், இவங்க தான் என்ன பண்ண வச்சாங்க. ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ், ஐ வாஸ் கார்னர்ட் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு கதையை சொன்னாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றது விசித்ராக்கு இவங்களுக்குலாம் முன்னாடியே தெரியுமா சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னோடனே அது தெரியலன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அதனால நீங்க சொல்லியிருக்கணும்ல, தப்பு தானே இது அப்படின்ற மாதிரி இந்த ஒஸ்தி படத்துல சிம்பு சொல்லுவார்ல, இந்த நாட்டோட மானத்தை நான் தட்டி காப்பேன் அப்படின்னு ஆக்ரோஷமா பேச வேண்டிய டைலாக ஆட்டுக்குட்டி தடை கொடுத்த மாதிரியே பேசுறாருன்னு சந்தானம் கவுண்டர் போடுவாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த கை நீட்டி பேசுறத பத்தி சொல்லும் போது கொஞ்சம் லைட்டா அப்படி ஆக்ரோஷத்தை டச் பண்ணிட்டு வந்துட்டாப்ல, இதே மாதிரி நீங்க ஏன்ட்ட பேசியிருந்தீங்கன்னா என் பதில் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே ஓகே, அப்படியே போடுறாரு, அடுத்து தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் போட்டு அப்படி போறாரு அப்படின்னு பார்த்தா டபக்கு நியூட்ரல் போட்டு நின்றுட்டாரு. ஆமா, அடுத்த கதைக்கு போயிட்டாரு. ஏன்னா டாப் கியர்ல போட்டு அவரு போய் நிக்க போறது நிக்சன் டாபிக்ல நினைச்சா அவரு பிரேக் விட்டுட்டு வெளில போயிட்டாரு. அந்த கேப்ல கேப்டன்சி டாஸ்க் நடந்து அதுல தினேஷும் ஜெயிச்சிட்டாரு. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நிக்சன் கிட்ட பெருசா ஒண்ணும் பயங்கரமாலாம் கேட்டுக்கல, அடுத்து ஸ்ட்ரைட்டா எவிக்ஷனுக்கு போயிட்டாங்க. எவிக்ஷன்ல ஐஷு எவிக்டர்னு சொன்னோடனே வழக்கம் போலதான், ஐயோ ஐஷு நீ போறியா, நோ ஐஷு திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படி இப்படின்னு எல்லாரும் அழுதாங்க. அவங்க போகும்போது ரெண்டு காயின்ல ஒன்னுத்த ஜோவிக்காக்கும் இன்னொன்னு நிக்சனுக்கும் கொடுத்தாங்க. நிக்சனுக்கு கொடுக்கும்போது கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி தழுதழுக்கிற குரல்ல பேசி நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் ஒவ்வொரு மூலையா நின்னு நின்னு அழுதாரு. இதுல என்ன ஹைலைட்னா இவங்கெல்லாம் பேசி இப்படி ஒரு தாட் வந்ததுக்கு அப்புறம் பயந்து பயந்து பேசினாங்களாமா. எப்படி பயந்து பயந்து பேசிட்டு இருந்தாங்களாமா? நீங்க பயந்து பயந்து பேசினதே இப்படின்னா பயமெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா என்னெல்லாம் நாங்க பாத்துருப்போமோ அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா? சரி, அதை விடுங்க. ஐஷு கிளம்பும்போது கமல் அவங்க கிட்ட கேட்டாங்க, எதனால போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கும்போது, நான் மலையாளி, ஒருவேளை நான் சொல்ல வரத சரியா தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணலையோன்னு தோணுது, இன்னொன்னு அப்படின்னு சொல்லி மெயின் மேட்டருக்கு வந்தாங்க. நீங்க ரெண்டுமே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பிரதீப் மேல குற்றச்சாட்டு வந்தப்போ என்ன ஏதுனே விசாரிக்காம அப்படியே அந்த டோர் வழியா கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாமா? இவங்க மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு, இவங்களை கேள்வி கேட்பாரு, இவங்களை பாரு பயங்கரமா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தட்டி கொடுத்து அனுப்பிடுவாராமா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்படி தெரியுதா இல்ல அப்படி தெரியுதான்னு சந்தானம் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு ஆடியன்ஸோட நிலைமை. என்ன ஐஷு போனதுல இப்ப பூர்ணிமா மரண பீதியில இருக்காங்க, ஐஷுக்கே இப்படி தப்பா போட்டியா இருக்குன்னா அப்ப ஏன் நிலைமை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரத்துல அவங்க அம்பி மோட்ல இருக்காங்களா இல்ல அன்னியன் மோட்ல இருக்காங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எவிட் கமல் ஹாசன் ஹேஷ்டாக் போடுற ரேஞ்சுக்கு ரசிகர்கள் இப்ப வந்திருக்காங்க. இன்னும் இதே மாதிரி சாஃப்டாவே டீல் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கமலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கமே ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கேன்.